ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோல நாம எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தம்ப்நெயில பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆகி வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னடா சொல்ற, தலைவர் 169 வந்து டிராப்டா, அப்ப லோகேஷ் கனகராஜ் தலைவர் வச்சு இந்த படம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. கவலையப்படாதீங்க, இந்த விஷயம் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா நான் இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன். சோ பிளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். தலைவர் 168 வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கமிட் ஆயிருந்த டைம்லயே ஒரு மிகப்பெரிய விஷயம் சோசியல் மீடியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசப்பட்டுகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பர் ஸ்டார் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமல் சார் தான், ராஜ் கமல் பிலிம்ஸ்ல தான் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்ப லீக் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கோலிவுட்ல இது கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் வந்து 169 வந்து தலைவர் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம், இதோட வந்து பிரம்மாண்டத்தோட உச்சகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுல அந்த அளவுக்கு பிரமிப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் சினிமாவோட என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸ் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ், லோகேஷ் கனகராஜ் பத்தி சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்களே சமீப காலமா ரொம்ப பிரபலமான, அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாரோட கவனத்தையும் வந்து ஈர்த்த ஒரு டைரக்டர். அண்ட் நிறைய பேருக்கு இப்ப இருக்க பசங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள் வேற லெவல்ல இருக்கும். ஈவன் பார்த்திபன் சாரே வந்து நிறைய ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருக்காரு, நிறைய ப்ரொடியூசர்ஸால தேரப்படக்கூடிய ஒரு கைதி நீங்க சொல்லியிருக்காரு. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இந்த லோகேஷ் கனகராஜ் நம்ம தலைவர் வந்து பண்ண போற 169 ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது டிராப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே உங்களை மாதிரி ரொம்ப ஷாக் ஆனோம். சரி, என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சது. இப்போ அண்ணாத்த படமே வந்து பாத்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது 2021 பொங்கலுக்கு வந்து போயிடுச்சு. சோ ஆப்வியஸ்லி 2021 இன்னொரு விஷயம் இருக்குது. உலகநாயகனையும் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் சூப்பர் ஸ்டாரையும் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. சோ உலகநாயகன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன் சைடு தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவர் வந்து ஒரு முக்கியமான கேமியோ பண்றதா இருந்தது. ஒரு முக்கியமான சீன்ல ஒரு முக்கியமான கேமியோ ரோல் வந்து உலகநாயகன் பண்றதா இருந்தது. சோ 27 வருஷம் கழிச்சு தலைவரையும் உலகநாயகனையும் சேர்த்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். தமிழ் சினிமா இல்ல, இது இந்தியன் சினிமாவுக்கே ஒரு ட்ரீட்டடா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கூஸ்பம்ஸ் ஓவர்லோடா இப்பயே இருக்குமே அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருந்த நமக்கு எல்லாம் இந்த விஷயம் ரொம்ப ஏமாற்றத்தை தரக்கூடியதா தான் இருந்தது. ரெண்டு பேரும் அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டதுனால பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷனும் வரப்போகுது. எலெக்ஷன் வரதுனால என்ன பண்ணுவாங்க, மக்கள் நீதி மையம் உலகநாயகன் சார் அதுல பிசி ஆயிருவாரு. சோ சூப்பர் ஸ்டார் இன்னும் கட்சி ஸ்டார்ட் பண்ணல, அண்ட் அவர் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த. சோ 2021 அவர் வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2021 ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு வந்து நம்ம அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால அது அப்படியே சம்மர்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துடும். சோ அதுல அவர் ஃபுல் ஃபிளெஜா ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை, அண்ட் அதுக்கப்புறம் அந்த கட்சியை வச்சு எலெக்ஷன் ஒர்க் பாக்குறதுன்றது ரெண்டாவது வேலை. சோ இவங்க ரெண்டு பேருமே அரசியல் ரொம்ப பிஸி ஆனதுனால இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டிராப் ஆகப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா டிராப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து அபிஷியலா எல்லாருமே வந்து சினிமா ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மூணு பேர்கிட்ட இருந்து தான் வரணும். இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்கு, ஏன்னா தலைவரை வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரோட படத்துல பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்க போறோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும், அந்த விஷயம் இப்போ உடஞ்சிருச்சு. இது ரெண்ட பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.